மது பழக்கம் உள்ள ஒருவனே மதுவினால் விளையும் தீமைகளை தெளிவாக எடுத்துரைக்க முடியும் கவிஞருக்கு இருபது ஆண்டுகளாக அந்த பழக்கம் இருந்திருக்கிறது அந்த தார்மீக ஒழுக்க கேட்டிற்கு அவர் வக்காலத்து வாங்க வரவில்லை ஆனால் சட்டத்தினால் மதுவை ஒழிக்க முடியாது என்று அவர் வாதிட்டிருக்கிறார் சட்டம் போட்டு ஒன்றை மறைக்க மறைக்க அது பற்றிய ஆசைகளே கிளர்ந்து எழும் முழுக்க மூடிக்கொண்டிருக்கும் பெண்ணை பார்க்க விரும்பும் கண்ணை போல் முழுக்க மறைக்கப்பட்ட ஒன்றை சுவைக்க விரும்புவது மனித இயல்பு ஆகவேதான் மது பழக்கம் விலைமாதர் உறவு இரண்டையும் சட்டத்தின் மூலம் ஒழிக்க முடியாது என்று அவர் வாதிடுகிறார் அடுத்தவனுக்கு தீமை பயக்கக்கூடிய சமூக ஒழுக்கக்கேட்டை மட்டுமே சட்டம் தடுக்க முடியும் தனி மனிதனின் ஒழுக்கத்திற்கு அது உத்தரவாதம் தேட முடியாது காரணம் அவன் எங்கேயாவது மறைந்து நின்று கொண்டு அந்த ஒழுக்கக்கேட்டிற்கு பலியாவான் ஆகவே மது விளைமாதர் என்ற இரு விஷயங்களில் அழுத்தமான நீதி போதனையே மனிதனின் மனதை மாற்ற முடியும் குடித்தால் உன் உடம்பு கெடும் மலத்துக்கும் சோற்றுக்கும் வித்தியாசம் தெரியாது காரணமில்லாமல் வீண் பகைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நீ என்ன சொன்னாலும் உலகம் உன்னை நம்பாது நீ குடிக்கும் மது உன் குடும்பத்தின் வாழ்வை குடித்துவிடும் உன் வருமானம் பாழாகும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாது மதுவினால் நீ நோயுற்றால் உனக்காக யாரும் வருத்தப்பட மாட்டார்கள் குடும்பத்தாலும் சமுதாயத்தாலும் ஒதுக்கப்பட்ட புல்லாக பூச்சியாக நீ மாறிவிடுவாய் பெண்கள் உன் அருகில் வரவே பயப்படுவார்கள் மொத்தத்தில் நீ மனிதனாகவே வாழ முடியாது இப்படி அவனுக்கு இடித்து காட்டினால் ஒரு கட்டத்தில் இந்த அனுபவம் அவனுக்கு வந்து மதுவை கைவிட்டு விடுவான் மது உள்ளே போனால் மதி வெளியே போகும் சாராயத்தை உள்ளே போட்டால் பூராயம் எல்லாம் வெளியே வந்துவிடும் குடிகாரன் பேச்சு விடுஞ்சா போச்சு கல்லு குடிச்சவனுக்கு சொல்லு புத்தி ஏறாது இவையெல்லாம் கிராமத்து பழமொழிகள் மதுவிலக்கு பிரச்சாரம் இந்தியாவில் பல கோணங்களில் பல விதங்களில் பல கட்டங்களில் நடைபெற்று வந்திருக்கிறது அப்பொழுதெல்லாம் நாட்டிலே குடிகாரர்கள் குறைவாக இருந்தார்கள் என்று மதுவிலக்கு சட்டம் வந்ததோ அன்றிலிருந்துதான் குடிப்பவர்கள் அதிகமானார்கள் தாங்கள் குடிப்பதற்கு பெரும்பாலானோர் சொல்லும் காரணம் கவலைகளை மறப்பதற்கே என்பதாகும் ஒரு இடத்தில் கம்பன் இதனை சுக்ரீவன் வாய்மொழியாக மிக அழகாக சொல்லுகிறான் நெருப்பை நெய்யால் அணைத்தேன் என்கிறான் கவலைக்காக குடிக்க ஆரம்பித்தால் உள்ளே போய் விழுந்த மது அந்த கவலையை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது ஒரு குடிகாரன் குடிக்க ஆரம்பிக்கும்போது எதை நினைத்துக்கொண்டு கொண்டு குடிக்க துவங்குகிறானோ அதுதான் அவன் குடித்து முடித்து தூங்கும் வரை விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் முதல் ரவுண்ட் குடிக்கும்போது ஒருவனை உதைக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் மூன்றாவது ரவுண்ட் முடிந்ததும் அவனை தேடி உன்னை போகச் சொல்லுமே தவிர அந்த கோபத்தை அது குறைக்காது அதனால்தான் மேலை நாட்டார் தனியாக குடிப்பது இல்லை சொசைட்டி ட்ரிங்கிங் என்று கூட்டம் கூட்டமாக குடிக்க தொடங்கினார்கள் குடித்துவிட்டு நாட்டியமாடத் தொடங்கினார்கள் விளைவு எவ்வளவு குடிக்கிறோம் என்ற அளவு தெரியாமல் அற்ப ஆயுளிலேயே மாண்டு போனார்கள் தனியாக குடித்தால் கவலையின் அளவு அதிகமாகிறது கூட்டமாக குடித்தால் குடிக்கும் அளவு அதிகமாகிறது குடிக்க குடிக்க வயிற்றுக்குள்ளே புளுயிட் உற்பத்தி ஆகிறது வயிறு மகோதரம் போல் ஆகிவிடுகிறது ஈரலில் லிவர் சிரோசிஸ் என்ற நோய் உற்பத்தி ஆகிறது ஆரம்ப காலத்தில் குடிகாரர்கள் நிறைய சாப்பாடு சாப்பிடுவார்கள் நாள் ஆக ஆக குடி அதிகமாகி சாப்பாடு குறைந்துவிடும் மரணம் வாசல் வரைக்கும் வந்துவிட்டது என்பது இதன் பொருள் தண்ணீரையும் நாம் குடிக்கிறோம் பாலையும் குடிக்கிறோம் ஆனால் எதையும் குடி என்று அழைப்பதில்லை இதை மட்டும் ஏன் குடி என்கிறோம் இது ஒன்றுதான் உயிரை குடிக்கிறது வள்ளுவர் சுருக்கமாக நஞ்சு பார் கல்லுண்பவர் என்றார் சராசரி மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்து கடைசியில் முட்டாள்தனமாக முடிவெடுக்கும்படி வைப்பது மது ஒன்றே எவ்வளவு அறிவுள்ள மனிதனையும் முட்டாளாக்கிவிடும் அந்த மதுவிற்கு அடிமையாகிவிட்டால் பிறகு மீள்வது கடினம் மது விளக்கை சரியாக செயல்படுத்த வேண்டும் என்றால் அது நமது போலீஸ்காரர்களால் இயலாது மத விரிவுரையாளர்களால் மட்டுமே அது இயலும் நன்றி